வாழ்க வளமுடன் பார்வையாளர்களே. இது நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய பத்மநாதபுரம் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு பேலஸ். இந்த பேலஸ்ஸு முழுக்க முழுக்க கேரள அரசினுடைய தொல்பொருள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த துறையின் கீழே இருக்கிறதால இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மலையாளிகளாக இருக்காங்க, அதாவது கேரளாவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இந்த பேலஸுக்குள்ளே போனீங்கன்னா உள்ள டிக்கெட் வாங்குகிற ஒரு கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேலஸுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம். உள்ளே சுற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட்டு வியூவே சூப்பராக இருக்குது. எல்லாமே பெரும்பாலும் பெரிய பெரிய கற்கள்லேருந்து செதுக்கி அதுக்கப்புறமா அந்த ஓடுகள் தான் பதிச்சிருக்காங்க. மேலே கோயிலில் ஓடு, நிறைய மரங்கள் தான் அதிகமாக, அதுவும் தேக்கு மரம், நிறைய நல்லா ஸ்ட்ராங்கான நிறைய மரம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மரங்களை பயன்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதுவும் நிறைய வேலைப்பாடுகள் அருமையாக இருக்குது. கல் தூண்கள், மரத்தூண்கள் மேலே வைக்கிறதுக்கும் கல்லாலேயும் நிறைய கூரை போட்டிருக்காங்க, மரத்தாலேயும் நிறைய கூரை போட்டிருக்காங்க. உள்ளே வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதால் ஒரு சில வீடியோக்கள் மட்டும் இருக்கும், மீதி எல்லாமே வந்து கிளிப்பாக இருக்கும், அதாவது ஃபோட்டோவாக இருக்கும். மீதியே வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அந்த காலத்து அரசர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அரசர்கள் பயன்படுத்திய அத்தனை பொருட்களையும் ஒரு அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த வீடியோவில் பின்னாடி இணைக்கப்பட்டிருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கலாம். நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா அப்படியே ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதை நல்லா சூப்பராக இருக்குது, அதாவது பழைய நினைவுகள் நல்லாயிருக்கும். கோயிலேருந்து கிணறு, ஆட்டணம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த சிமெண்ட்டு தர கூட டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.